வணக்கம். இது ஈஸி இங்கிலீஷ். இலகுவாக முழுமையான ஆங்கிலத்தை கற்கிறதுக்கான 30 புத்தகங்கள். இது சைபர் வேர்ஷன், வேர்ஷன் 1.0. வேர்ஷன் 1.0 சொல்கிறதால நான் சொல்கிறேன் என்றால், இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய எடிஷன்ஸ் அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும். ஏராளமான புதிய வசனங்கள், உதாரணங்கள், உள்ளடக்கங்கள், விளக்கங்கள், கலர் சேஞ்சஸ் மாற்றம் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும். அப்போ இந்த புத்தகத்தை யார் என்னட்டு வாங்கியிருக்கீங்களோ, உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் இந்த அப்டேட்டட் வேர்ஷன் வந்து கொண்டு இருக்கும். இது புக் 6. புக் 6 பொறுத்த வரைக்கும் இன்று என்ற வசனங்கள், அதாவது இன்று என்ற சொல்லை வச்சு நாங்கள் வசனங்களை இணைக்கிற விளக்கங்களை நாங்கள் இந்த புத்தகத்தில் தந்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் 36 பக்கங்கள் தான் இருக்குது. முதல் 10 புத்தகங்கள பக்கங்கள் மிக குறைவு. 30-40 பக்கங்கள் இருக்கும். பின்ன புத்தகங்களில் 100, 150, 180 வரைக்கும் பக்கங்கள் ஏராளமான உதாரணங்களோடு தரப்பட்டு இருக்குது. இந்த புத்தகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பத்தில் இந்த புத்தகத்தின் யூடியூப்பில் வந்து பாட விளக்கம், அதாவது இந்த புத்தகத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை நாங்கள் கற்பிக்கிறது நோக்கம் இல்லை, கற்பிக்கிறது வகுப்புகளில் கற்பிக்கப்படுது. ஆனால் இந்த புத்தகத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற வீடியோ இதில் தரப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து இந்த 30 புத்தகங்களுக்குமான யூடியூப் பாட விளக்கம் இந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் தரப்பட்டு அது பிறகு இந்த பாடங்கள் ஆரம்பிக்குது. என்று என்ற சொல்லு, அதாவது அவன் வருவான் என்று, அல்லது என்று, அல்லது என்று என்ன வருவான் என்று எனக்கு தெரியும், அவன் வருவானா என்று எனக்கு தெரியாது. இவ்வாறாக நாங்கள் பயன்படுத்துகிற இந்த என்று என்ற வசனங்களை இங்கிலீஷில் வந்து நாங்கள் எப்படி பாவிக்கிறது என்றதான் இந்த புத்தகத்தின் நோக்கம். அதில் வந்து நாங்கள் முக்கியமாக 6 விதமான வசன அமைப்புகளை நாங்கள் இதில் பார்க்கலாம். முதலாவது கேள்வி இல்லாத நேர் வசனங்களோட, அதாவது நேர் எதிர்மறை கேள்வி இல்லாத வசனங்களோட நாங்கள் என்று என்ற சொல்ல நாங்கள் பாவிக்கிறதுக்கு நாங்கள் தட் என்ற சொல்லை வச்சு நாங்கள் இணைக்கிறேன்னு சொல்லி இந்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். அதுக்கான விளக்கங்களும் உதாரணங்களும் இந்த புத்தகத்தில் தரப்பட்டிருக்குது. ஏராளமான உதாரணங்கள் இதில் தரப்பட்டிருக்குது. அதாவது கேள்வி இல்லாத வசனங்களை, இப்போ அவன் வருவான் என்று உங்களுக்கு தெரியுமா, அல்லது நான் நேற்று ஒரு ஃபோன் வாங்கினான் என்று உங்களுக்கு தெரியுமா, அப்போ டூ யூ நோ தட் ஐ போட் அ ஃபோன் எஸ்டர்டி, அப்போ அந்த ரெண்டுவுக்கு நாங்கள் தட், அதை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம், எப்படி வைக்கிறோம் என்ற விளக்கங்களும் தரப்பட்டிருக்குது. அதே தாரமான விளக்கங்கள் தரப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து கேள்வி சொல்லில்லாத கேள்வி வசனங்களோட, அதாவது அவன் வருவானா என்று, அல்லது அவர்கள் போனார்களா என்று, அல்லது என்னால் முடியுமா என்று என்ன, அதாவது கேள்வி சொல்லில்லாத கேள்விகளோட என்று என்ற சொல் வரும்போது நாங்கள் அதில் இஃப் என்ற சொல்லை வச்சு நாங்கள் இந்த வசனங்களை நாங்கள் தண்டும். நமக்கு விளக்கங்கள் தரப்பட்டிருக்குதுனால இல்லை கற்பிக்கிறது நோக்கம் இல்லை, நான் இந்த புத்தகத்தில் என்ன விடயங்கள் தரப்பட்டிருக்குது என்று சொல்கிறதான் இந்த வீடியோவோட நோக்கம். அப்போ அவனால் அதை செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ கேன் டூ தட். அப்போ அந்த ரெண்டுக்கு நாங்கள் இல்லை இஃப் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். அது சம்பந்தமான ஏராளமான உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து மூன்றாவது கேள்வி சொல்லில்லாத கேள்வி, அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த கேள்வி வசனங்களில் ரெண்டு தெரிவுகள் வரும்போது, அதாவது அவன் வருவானா இல்லையா என்று, எங்களால் முடியுமா இல்லையா என்று, அப்படி ரெண்டு தெரிவுகள் வரும்போது அதில் நாங்கள் எண்டுவுக்கு வித என்று சொல்ல பாவிக்கலாம். அதாவது நான் வேலை செய்தனானா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும், அதை நாங்கள் ஹவு டு யூ நோ வெதர் ஐ ஒர்க்ட் ஓ நாட் என்று சொல்லுவோம். அதே மாதிரியான ஏராளமான உதாரணங்கள் இதில் தரப்பட்டிருக்குது. இது மூன்றாவது எண்டு அமைப்பு. நாலாவது வந்து கேள்வி சொல்லோடு வர்ற கேள்விகள், அப்போ அவர் ஏன் வந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா, அல்லது நான் எப்போ போகணும் என்று உங்களுக்கு தெரியுமா, அல்லது நான் எப்போ போகணும் என்று அவர்கள் சொன்னார்களா. அப்போ கேள்வி சொல்லோட வர்ற கேள்வி வசனங்களோட என்று என்று வருமா இருந்தால் அது நாங்கள் வசனங்களில் எப்படி பயன்படுத்தணும் என்ற விதமான வசனங்கள் இந்த 4வது பகுதியில் தரப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து 5வது பகுதி, 5வது பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேண்டாம் என்று, அவனை வர வேண்டாம் என்று சொன்னான், அல்லது உங்களை போக வேண்டாம் என்று சொன்னான், இந்த வேண்டாம் என்று சொல்கிறது நாங்கள் இங்கிலீஷில் எப்படி பயன்படுத்துகிறது வசனங்கள், அதாவது நொட்டு என்றதை நாங்கள் பாவிப்போம். இப்போ நான் அவனை வர வேண்டாம் என்று சொன்னான், வர வேண்டாம் என்று சொன்னான்டா ஐ டோல் ஹிம் நோட் டு கம், ஐ டோல் ஹிம் நோட் டு கம் என்று பாவிப்போம் என்ன. அதே மாதிரி வேண்டாம் என்றதுக்கு ஏராளமான உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து இந்த வேண்டாம் என்றதின் நேர் வடிவம் தமிழில் நாங்கள் சொல்லி என்று பாவிப்போம். அதாவது அவனை வர வேண்டாம் என்று சொன்னான் என்றால் அவனை வர சொல்லி சொன்னான், அவனை வர சொல்லி சொன்னான். இந்த சொல்லி என்றதை வந்து நாங்கள் இங்கிலீஷில்
டூ அண்டு தான் பாவிப்பான். அது சம்மந்தமான இதான். அதாவது பாருங்கள், நான் அவன் அண்டைக்கு அந்த வேலையை முடிக்க சொல்லி சொன்னேன். நான் என்ன சொல்லி, அதாவது ஐ ஆஸ்க் ஹிம் டு ஃபினிஷ் த ஒர்க் டுடே. அதெல்லாம் வந்து நாங்கள் சொன்னலான்ன்றதுக்கு ஆஸ்ட்ன்றது பாவிப்போம். அது சம்மந்தமான விளக்கங்களும் தரப்பட்டிருக்குது. இந்த வீடியோட நோக்கம் கற்பிக்கிறதில்லை, உள்ளடக்கத்தை தெரிவிக்கிறது மட்டும்தான். அப்போ இந்த ஆறு விதமான எண்டு வசனங்கள், இது சம்மந்தமான ஏராளமான உதாரணங்கள் இந்த புத்தகத்தில் தரப்பட்டிருக்குது. அந்த உதாரணங்கள் அதை தொடர்ந்து அது சம்மந்தமான பயிற்சிகளும் தரப்பட்டிருக்குது. அதனால் இந்த நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்துவீங்களாக இருந்தால், இதில் வர 36 பக்கங்கள்லாம் இந்த புத்தகத்தில் தரப்பட்டிருக்குது. ஆனால் அடுத்த மாதம் அப்டேஷன்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட 150 பக்கங்கள் கொண்டதாக இந்த புத்தகத்தை நான் மாற்றி அமைச்சு கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் வாங்கி பயன்படுத்துவீங்களாக இருந்தால் அப்டேட்டட் வேர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். எனவே வாங்கி பயன்படுத்துங்க, படியுங்கள், அல்லது என்னுடைய வகுப்புகளை நீங்கள் கலந்து கொள்ள முடியும். நன்றி.